சேதுனா வந்து அந்த கேரக்டர் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டாக மைண்டுக்கு வந்தது அவர் தான், ஃபஸ்ட்டாக வேணான்னு நினச்சதும் அவர் தான். ஏன்னா மாஸ்டரில் பண்ணிட்டு வந்ததால் பேக் டு பேக் அதே மாதிரி இருந்திருக்கூடாதுன்னு சேதுனா வந்து என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்காரு. டே அது மரியாதை எனக்கு அதை லோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இதில் பண்ணவே வேணான்னா வில்லனே வேணாம், நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். டெவலப்மெண்ட் ஆக நான் இப்போ சொன்னேன் இல்லை, அந்த எக்ஸ்பேண்டிங் ப்ராசஸ் வந்து பெருசாக இருந்தேன். ஒரு பாயிண்ட் மேலே சேதுனாவை அவாய்டே பண்ண முடியல. ஒரு ஆள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதை உள்வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒருத்தருவேன். ரெண்டாவது ஆப்போசிட்டில் கமல் சார் வில்லன் போது ஹி ஹாஸ் டு பி ஹியூஜ் ஆல்சோ. ஒரு பாயிண்ட்டில் அவர் தவிர்க்கவே முடியல, என்னென்னமோ பண்ணி பாட்டு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் அடித்தேன், ஃபோன் அடிச்சு எங்கிருக்கீங்க சாயங்காலம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. என்னடா என்ன வேட்டேன் மீட் பண்ணுற வரேன் அப்படின்னு சொல்லி நேராக போனால் அப்போயே சிரிச்சிருந்தாரு, நானும் சிரிச்சிருந்தேன், வீட்டு தான் போயிருந்தேன். இதில் பண்ணிடுறீங்களா இல்லைனா அப்படின்னு கேட்டேன். தெரியுண்டி நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வருவேன் அதே தான் இந்த வார்த்தை சொன்னார். சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன்டான்றார் அவருக்கு. இதுதானே இந்த ஐடியா தான், இது என் கைதி மாதிரி ஒரு வேர்ல்டு தான், நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஹாப்பியாக அது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவர் ஹாப்பின்னு சொல்லி